அசுத்தாவிகள் அலறுகிறத நான் என் ஆவியில ஃபீல் பண்றேன். அந்த ஆவிகளுக்கு அந்த வீட்டுல இடம் கிடையாது. இனிமே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என் வீட்டில் உயிரோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆமே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமே. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாகவே இந்த நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். இப்பொழுதும் இந்த நேரத்தில் யூடியூப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய், ஒவ்வொரு சேனல்கள் மூலமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் உங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக மீண்டுமாய் அன்பினல் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நாம் கர்த்தரை நாம் தேடும்படியாய், கர்த்தரை துதிக்கும்படியாய், கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நாம் இணைந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த நேரத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரப்போகிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் நம் மீது ஊற்றப் போகிறார். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு வாஞ்சையோடு, ஒரு தாகத்தோடு நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த வாஞ்சையை பார்த்து, அந்த எதிர்பார்ப்பை பார்த்து நிச்சயமாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நான் செபிக்கலாமா? இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல மாலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை, ஒரு சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே. அந்த மேலான கிருபைகளுக்காய், மேலான இரக்கங்களுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் வாயிலை திறந்து ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்வீங்களா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறாங்க அப்பா. உம்மை துதிக்க இருக்கிறோம் ஆண்டவர், உம்மை ஆராதிக்க இருக்கிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிரம்ப இருக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய துதியின் ஆவியை கர்த்தர் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஊற்றுவீராக. உம்மை பாடி துதிக்கும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஊற்றுவீராக ஆண்டவரே. முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு உம்மை பாடி உம்ம நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை கத்திருந்த மாலை நேரத்தில் நீர் அழிப்பீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினால கத்த தருவீராக அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று இதுவரையிலும் யார் யார் இணைந்து கொள்ளவில்லையோ கத்தர் துரிதமாய் ஆண்டவரே இணைந்து கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. ஞாபகப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாலை நேரத்தை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா.
நேரத்தில் நாம் எல்லாரும் ஒன்று இணைந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவிடானே வைரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவிடானே வைரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவே சொல்லி தேடும் சுத்த ஜோதியே சுத்த கூட்டம் நடுவேடும் சுத்த சோதியே அடி அணை சுமாரிரோ. பாரும் தந்தைய என்ற உள்ளத்தை யாரும் காண உள்ள கோலத்தை. பாரும் தந்தைய என்ற உள்ளத்தை யாரும் காண உள்ள கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். கேட்போமா, மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். சுத்த கூட்டம் நடுவே சொல்லிடும் சுத்த சோதியேலை அடியு பாரிரோபியேலை அடியு பாரிரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவ எல்லை பரிசுத்தமே எழுதோ. என் ஜீவ எல்லை சுத்த கூட்டம் நடுவேடும் சுத்த சோதியே மாறிரோ. கேட்போமா, அடியான சுமாரிரோ. சுத்த கூட்டம் நடுவே சொல்லிடும் சுத்த சோதியே. கொடுக்கும் பெற்றோருண்டோ மீன் கேட்டால் பாம்பை அருள் வாருண்டோ. கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாத கூட செய்தான் பொல்லாத கூட செய்தும் நடுவார். சுத்த கூட்டம் நடுவேடும் சுத்த சோதியே. அடியான சுமாரிரோபியேன் அடியான சுமாரிரோ. அருபியே சுமாரிரோ. பாரும் தந்தைய என்ற உள்ளத்தை யாரும் காண உள்ள கோலத்தை. பாரும் தந்தைய என்ற உள்ளத்தை யாரும் காண உள்ள கோலத்தை. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த
உமக்காக நாங்கள்
நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே கேட்போமா உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே நாங்கள் உயிரடைய வேண்டுமே உன்னை உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே உன்னை உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே கேட்கிறவர்கள் ஒவ்வொரு பெற்றுக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்வது போல இந்த நேரத்தில் தேவனை நோக்கி அவருடைய புதிய அபிஷேகத்தையும் புதிய வல்லமையும் கேட்போமா ஹல்லேலூயா உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே உன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே கவலையின் கட்டுகள் உடையட்டுமே சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே கவலையின் கட்டுகள் உடையட்டுமே சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே கவலைகள் கவலை கட்டுகள் உடையட்டுமே சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே கவலை கட்டுகள் உடையட்டுமே சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே இயேசுவே என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உன் உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே உன் உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே உயிரடைய வேண்டுமே கேட்போமா தேவனை நோக்கி தேவனே உயிரடைய செய்யுங்கப்பா என்னுடைய உலர்ந்த எலும்புகளை நீர் எழுப்புங்க ராஜா என்று கேட்போமா உங்கள் உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே இந்த உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே உங்க ஆவிய அனுப்புங்க என்னை உயிரடைய செய்யுங்க உங்க ஆவிய அனுப்புங்க என்னை உயிரடைய செய்யுங்க உங்க ஆவிய அனுப்புங்க எஸ்டடி என்னை உயிரடைய செய்யுங்க உங்க ஆவிய அனுப்புங்க என்னை உயிரடைய செய்யுங்க உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே நாங்கள் உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உங்கள் உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே வேண்டுமே கேட்க கேட்க தேவன் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளையே ஹல்லேலூயா உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உன் உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே உன் உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே ஹல்லேலூயா ஓ எஸ் டாடி உடைய ஓ ஹல்லேலூயா ஆவியானவரால் நீர் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஓ ஹல்லேலூயா உலர்ந்த எலும்புகளாக எங்களை நீர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா இந்த மாலை வேலையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் உடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது போல இந்த நேரத்தில் ஒரு விடுதலையை எதிர்பார்த்து நாங்கள் உம் அண்டில் வந்து நிற்கிறோம் அப்பா இரங்களை நிரப்புவீராக இரங்களை நிரப்புங்க அப்பா உடைய சமூகத்திற்குள்ள இரங்களை கொண்டு செல்லுங்க உடைய ஆவியானவர் எங்களை நிரப்பட்டும் ஓ ஹல்லேலூயா ஓ அக்கினியே
பெருங்காற்று பெருமழையை போல எங்கள் மீது ஆவியானவரே நீங்க பொழிங்க ராஜா. ஓ இந்த நேரத்துல நாங்கள் தாகத்தோடு கேட்கிறோம், தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே, தாகத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி கேட்கிறோம் அப்பா, எங்களை உயிரடைய செய்யுங்கப்பா. நீர் எதிர்பார்க்கின்ற வாழ்வை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நீர் எங்களுக்கு கற்பித்த வாழ்க்கையை வாழ தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய ஆவியானவரால நீர் எங்களை நிரப்புங்க ராஜா. ஓ அல்லேலூயா. இந்த வேளையில தேவ ஜனமே நம் ஆவியானவரை அழைப்போமா, கரங்களை உயர்த்தி தேவனே உம்முடைய பிரசனம் எங்களை நிரப்பட்டும், உம்முடைய பிரசனம் வீடுகளுக்குள்ள செல்லட்டும் என்று அவரை நோக்கி பார்ப்போமா. வாரும் தூய உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, உன் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஒரு விஷயம் சொல்லுமா தேவனே, வாரும் தூய உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஆலோசனை காத்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே வாரும் தூய பிரசனம். உம் பிரசனத்தை வாசிக்கிறோம் தேவனே, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. அக்கினியும் நீரே சுவே பெருங்காற்றும் நீ பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று. வாரும் தூய உம் பிரசனத்தை வாசிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து
நீராளுகை செய்யோ வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையிலே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாகம் பார்க்கும்படி செய்திரே அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியில இறங்கி வந்து உம்முடைய பிரசன்னத்திற்குள்ள நீர் எங்களை கூட்டி சென்று அதற்காக உமக்கு கூடான கூடி ஸ்தோத்திரம் அப்பா இது எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக நன்றி ராஜா மீட்பின் மூலமாக ஸ்தோத்திர பலியில ஏறிருக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு மாலையிலும் நாம் தேவ பிரசன்னத்தில் இருப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் ஆமே ஹாலலூயா ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் இது எவ்வளவு சந்தோஷம் ஆமேன் எப்பொழுதெல்லாம் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்முடைய நடுவிலே இறங்கி வருகிறவராயிருக்கிறார் நம்முடைய வீடுகளுக்குள்ளே இறங்கி வருகிறவராயிருக்கிறார் அன்னைக்கு சீனாய் மலையில் இறங்கி வந்த அதே அபிஷேகத்தின் வல்லமை அதே பிரசன்னம் நம் நடுவிலே ஒவ்வொருவர் வீடுகளுக்குள்ளே கடந்து வந்ததை நம்ம உணர முடிந்தது அல்லவா ஹாலெலூயா ஹாலெலூயா அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம் அப்பா இம்மட்டும் எங்களை நடத்துகிறீரே அம்முக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால எங்களை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா எங்களை உம்முடைய அண்டையிலே சேர்த்து கொண்டு எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா யார் யார் இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய சமூகத்திலே களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா அம்முக்கு நன்றி அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படுவதாக ராஜா நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரும்படி கர்த்தர் செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக கர்த்தர் இறங்குவீராக மனம் இறங்குவீராக உடைய பிரசன்னத்திலே பர்வதங்களும் ஆண்டவரே மெழுகு போல உருகும் என்று சொன்னீரே இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக என்னென்ன பர்வதங்கள் இருக்கிறதோ எல்லா பர்வதங்களும் எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டங்களும் உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே அது உருகி போவதாக அது உருகி போவதாக அது ஒன்றுமில்லாமல் போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உம்முடைய கிருபை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினால
தேவனுடைய சமூகத்திலே நம்ம கூடி வந்து அவரை நோக்கி ஜெபிக்க, அவரை நோக்கி பாட துதிக்க, அவருடைய வசனங்களை கேட்க, மீண்டும் நம்முடைய பிரச்சனைகளுக்காக தேவ சமூகத்திலே ஸ்தோத்திர பலிகளையும் ஜெப தூபங்களையும் ஏறெடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்னும் நிறைய டிவி சேனல்ஸ் மூலமாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலேயும் கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாட வேண்டிய பாட்டு என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல சொல்ல கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமேன், ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போற முக்கியமான காரியம் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தினரின் ரட்சிப்புக்காக. ஆமேன், ஹாலேலூயா. நம்முடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க போகிறோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாலும் மற்றவங்கெல்லாம் ரட்சிக்கப்படலைன்னா எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை. ஆகவே இன்றைக்கு நம்ம எல்லாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். வசனத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடவடிகள் 16:16, அப்போஸ்தலர் 16:31 நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமேன், ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய ஜெபம் அல்லது ஒரு மனிதனுடைய விசுவாசம் முழு குடும்பத்திலும் ரட்சிப்பை உண்டாக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன், ஹாலேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அவரை நோக்கி நம்ம கூப்பிட போகிறோம். ஆண்டவரே, என் நிமித்தம் என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் நீங்கள் ரட்சிங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஹாலேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ இப்போ நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களை கொண்டு வாங்க. ஒருவேளை கணவனாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், பெற்றோர் ரட்சிக்கப்படாமல் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ பெற்றோரை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. அல்லது உங்களுடைய பிள்ளைகள் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவருடைய குடும்பத்தில் யாராவது இருக்கலாம், உங்களுடைய உறவினராக இருக்கலாம். இப்படி யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு இறங்கும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, விசுவாசி. அவரை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தை நான் நம்புகிறேன்னு சொல்லுங்க. இந்த வசனத்தை நான் அறிக்கை பண்ணுகிறேன்னு சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி நான் உம்மை விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா என்னுடைய குடும்பத்தினர் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற விசுவாசத்தோடு கூட இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் பிள்ளைகளை தொடணும். ஒருவேளை வீட்டில் நீங்கள் மட்டும் டிவியை பார்த்துட்டு இருக்கலாம், நீங்கள் மட்டும் ஃபோன் பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம், குடும்பத்தில் மற்றவங்களாம் ஜெபிக்க வரலையே, நான் மட்டும்தான் ஜெபிக்கிறேன் என்று நீங்கள் வேதனையோடு கூட என்னோடு இணைந்து நீங்கள் ஒருவேளை ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். அவருடைய பெயரை சொல்லுங்கள், ஏசப்பா கிட்டே சொல்லுங்கள், அப்பா நான் விசுவாசிக்கிறப்பா என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படுவார் என்று, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் மனைவி, என் பெற்றோர் ரட்சிக்கப்படுவார்கள், உடன் பிறந்தவர்கள் உன் ஆண்டவரை ரட்சிக்கப்படுவார்கள் என்று, அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லா மனிதரையும் ரட்சிக்கும்படி தானே ஏசப்பா நீங்கள் சிலுவையில் ரத்தத்தை சிந்தினீர். இந்த நாட்களில் உம்முடைய சிலுவையின் பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்களில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஒரு சொட்டு ரத்தம் எங்களுடைய குடும்ப
உலகத்தின் பிள்ளைகள் மேலே விழட்டும் அப்பா ஆண்டவரே அவர்களுக்காக சிலுவையிலே நீ சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டானது என்று நாங்கள் பார்க்கிறோமே அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு எங்கள் குடும்பங்களிலே விழட்டும் அப்பா இறங்கட்டும் அப்பா எங்கள் பிள்ளைகளை எங்களுடைய குடும்பத்தினரை கர்த்தர் ரட்சிப்பீராக மனம் இறங்கும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நிமித்தம் எவ்வளவு பாடுகளை உம்முடைய பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு நிந்தைகள் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு வேதனைகள் துக்கங்கள் சஞ்சலங்கள் அப்பா ஆண்டவரே முழுமையாக உம்மை ஏற்றுக்கொள்ளாததினால அப்பா உம்முடைய பிள்ளைகள் படுகிற பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீரே இயேசுவின் நாமத்தில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த வீடுகளுக்குள் இறங்கட்டும் அப்பா ரட்சிப்பினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ரட்சியும் உம்முடைய பிள்ளைகளை ரட்சியும் உம்முடைய பிள்ளைகளை ரட்சியும் அப்பா குடும்பத்தினரை ரட்சியும் அப்பா ஏசப்பா யார் யாரெல்லாம் உம்மை விசுவாசிக்கிறார்களோ உம்மை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வீட்டுக்குள்ளே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுங்க அப்பா உம்முடைய பிள்ளைகளின் நிமித்தம் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் நிமித்தம் முழு குடும்பமும் ரட்சிப்புக்குள் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ரட்சிப்புக்குள் கொண்டு வருவீராக ரட்சிக்க தடையா இருக்கிற எல்லா பாவ ஸ்வாவங்கள் அக்கிரம கட்டுகள் உடைக்கப்படுவதாக பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இப்பொழுது உங்களுடைய வல்லமை இந்த வீட்டுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக நீ ரட்சிக்க போகிறதற்காக ரட்சிக்க துவங்கி விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் நான் விசுவாசிப்போரின் நாரின் அறிவே என்னயப்படுத்திட்டேன் அவர் கரத்தில் நான் விசுவாசிப்போரின் நாரின் அறிவே என்னயப்படுத்திட்டேன் அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார் ஒற்றுமை ரட்சிப்பாரே முடிவு வரை என்னை நடத்திடுவார் ஒற்றுமை ரட்சிப்பாரே சியோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்மும் கண்பாரே சியோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்மும் கண்பாரே ஹல்லேலூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அடுத்ததாக நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம் தவறான பழக்க வழக்கங்களிலே ஈடுபட்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும் தவறான பழக்க வழக்கங்கள் ஒருவேளை அது குடி பழக்கமாக இருக்கலாம் போதை வஸ்துக்களாக இருக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்பாக கூட நான் கொஞ்சம் இந்த ரோட்டில் நாங்கள் போகும்போது ஒரு சின்ன பையன் சிகரெட் குடிச்சிட்டு போனான் அவனை பார்த்த உடனே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அவன் மிஞ்சி போனால் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் அப்போ ரொம்ப கஷ்டம் அப்போது எனக்கே ரோட்டில் போகிற பையனை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா இப்போ இன்றைக்கி நம்ம அதிகமாக ஜெபிக்க போகிறோம் இதே நிலைமையில் எந்தெந்த பெற்றோர் இருக்கிறீங்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க ஒருவேளை தவறான பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ள அவர்கள் சிக்கி இருக்கலாம் இன்றைக்கி பார்த்தா அந்த மொபைல் ஃபோன்னால் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ மொபைல் அடிக்ஷன் இன்னும் நிறைய பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த மொபைல் கேம்ஸுக்கு அவங்க வந்து அடிமையாக இருக்கிறாங்க ஆன்லைன் கேம்ஸ் நிறைய பிரச்சனை அப்போ முரட்டு ஸ்வாவம் அதில் ஷூட் பண்ணுற மாதிரி அதை கொல்கிற மாதிரி இப்படியெல்லாம் கேம்ஸ் இருக்கிறதுனால அதை விளையாடி 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 அவங்களுடைய ஸ்வாவமே முரட்டு ஸ்வாவமாயிருது ஏதாவது யாராவது வந்து கிட்டே வந்து டச் பண்ணால் விளக்குனா அவங்களால முடியலை அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை நீ யார் என்னைய இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுகிறாங்க ஸோ இப்படிப்பட்ட முரட்டு ஸ்வாவங்கள் உள்ள பிள்ளைகளை நம்மளால் முடியாது இந்த நாட்களில் பெற்றோரால் முடியாது நம்முடைய ஆலோசனையினால் முடியாது ஆனால் ஒன்றே ஒன்று ஏசப்பாவனா ஏசப்பாவின் ரத்தத்தினால தான் முடியும் அவர் கையை நீட்டி தொட்டால் போதும் இன்றைக்கி நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்க போகிறோம் இப்படிப்பட்ட தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள இப்படிப்பட்ட மொபைலில் இன்டர்நெட்டில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இப்படியே மூழ்கி கிடக்கிற பிள்ளைகளுக்காக தவறான வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்க பிள்ளைகளுக்காக நிறைய குடும்பங்களில் பிள்ளைகளை விட கணவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் மனைவிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க
தவறான பழக்க வழக்கங்கள் குடி பழக்க வழக்கம் இந்த ஃபோனில் நிறையா தேவையில்லாத காரியங்களை பார்த்துட்ருக்க காரியம் இன்னும் நிறைய பெண்கள் கூட நிறைய காரியங்களில் அவர்கள் கீழ்ப்படுகிறதில்ல கணவனுக்கு எதிர்த்து நிற்கிறது முரட்டு ஸ்வாபங்கள் வாலிப பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதில்ல திருமணமான பிள்ளைங்க பெற்றோரை கனம் பண்ணுறதும் இல்லை கணவனையும் கனம் பண்ணுறதில்ல கணவன் வீட்டாரையும் கனம் பண்ணுறதில்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம் யார் யார் இப்படிப்பட்ட முரட்டு ஸ்வாவங்கள் எதிர்ப்பின் ஆவிகள் தவறான பழக்க வழக்கங்கள் கெட்ட ஸ்வாவங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் இந்த கேம்ஸ் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள யாரெல்லாம் அடிக்ட் ஆகி இருக்கிறாங்களோ அவர்களுடைய விடுதலைக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார் உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் உன் பிள்ளைகளுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று நிறைய காரியங்களில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே என் பிள்ளைகளை என் கணவனை என் மனைவியை என் குடும்பத்தினரை அப்பா பாவ சிறையிருப்பில் இருந்து விடுதலையாக்குங்கப்பா சில சமயங்களில் பார்த்தா ஜெபிக்கிறாங்க ஆன்லைனில் நல்ல மெசேஜ் கேட்குறாங்க பாட்டு கேட்குறாங்க பாட்டு பாடுறாங்க சிலர் இன்ஸ்ட்ருமெண்டல் வாஸ்து கூட நல்லா பாட்டி ஆராதிக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய பின்பக்கத்தில் பார்த்தா மற்றொரு பக்கத்தை பார்த்தா அது கம்ப்ளீட்டாக டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக எந்தெந்த தாய் தகப்பன் அல்லது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ இப்போ ஒரு விடுதலை நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கி வரப்போகிறது ஜெபிக்கலாமா எல்லாரும் ஜெபிக்கலாமா ஹாலெல்லூயா அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா தவறான பாவ பழக்க வழக்கங்களில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாக்குவீராக ராஜா முரட்டு ஸ்வாவங்கள் மாறட்டும் அப்பா ஆண்டவரே எதிர்த்து பேசுகிற ஆவி ஆண்டவரே அடம் பிடிக்கிற ஆவி ஆண்டவரே எதிர்ப்பின் ஆவி இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா கணவன் மனைவியை விட்டு வெளியேறட்டும் அப்பா ஆண்டவரே தேவையில்லாத குடி பழக்க வழக்கங்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையான நிலைமை ஆண்டவரே சிகரெட் பிடிக்கிற காரியம் அப்பா விஷய ஆண்டவரே போதை ஊசிகள் போதை மருந்துகள் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்பா கணவனை விடுவீங்க பிள்ளைகளை விடுவீங்க பெண்கள் கூட பெண் பிள்ளைகள் கூட இன்னைக்கு இப்படிப்பட்ட தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே சிக்கியிருக்கிறாங்களே அவர்களை விடுவீங்கப்பா அவர்களை விடுவீங்கப்பா அவர்களை விடுவீங்கப்பா ஒரு விடுதலையின் அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளுக்குள் கடந்து வரட்டும் அப்பா இயேசுவின் நாம இப்பொழுது அந்த சிறையிருப்பை மாற்றுவீராக பாவ சிறையிருப்பு மாறுவதாக பாவ சிறையிருப்பு மாறுவதாக தவறான பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக முரட்டு ஸ்வாவங்கள் ஆண்டவரே மொபைல் போனுக்கும் யூடியூபுக்கும் ஃபேஸ்புக் ஆண்டவரே இப்படிப்பட்ட இன்டர்நெட்டுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக விடுவிப்பீராக யார் யாரெல்லாம் கண்ணீரோடு தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் எல்லா கட்டுகள் முறிக்கப்படுவதாக கட்டுகள் முறிக்கப்படுவதாக தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்க முடியாமல் ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற தாய்மாருக்காக தகப்பனுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா மனம் இறங்கும் அப்பா மனம் இறங்கும் அப்பா நீங்க கண்டிங்கப்பா நீங்க விடுதலை ஆக்குங்கப்பா நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா இந்த வீடுகளுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகட்டும் பாவ கட்டுகள் தவறான பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக விடுதலை உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா கிருபை கொப்பு கொடுக்கிறோம் அதிசயங்களை காணப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் சாத்தானின் சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா என்றே நம் இயேசுவை தெரிவா சாத்தானின் சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா என்றே நம் இயேசுவை தெரிவார் துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் வென்றிடுவோம் துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம் முதன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை முதன் உயிர் தெழுதலின் மகிமை மாறவில்லை முதன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை முதன் உயிர் தெழுதலின் மகிமை மாறவில்லை இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஆமென் ஹல்லேலூயா
ஹல்லேலூயா அடுத்ததாக நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம் பிள்ளைகளுடைய தவறான உறவுகளில இருந்து கர்த்தர் பிள்ளைகளை விடுவிக்கணும் கணவரை விடுவிக்கணும் மனைவிகளை விடுவிக்கணும் ஆமென் ஹல்லேலூயா இந்த தவறான இச்சை இந்த எல்லா குடும்பங்களிலும் நுழைந்து பலவிதமான பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறது இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தேவனை அறிந்த பிள்ளைங்க தேவனை அறியாத பிள்ளைங்களை லவ் பண்ணி அதை கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்போது நிறைய பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள போராட்டங்கள் தவறான மனிதர்களோடு உறவுகள் ஏற்பட்டு விடுகிறது வாலிப பிள்ளைகள் திருமணமான ஆண்களோடு வாலிப தம்பிமார் திருமணமான பெண்களோடு அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வரும்பொழுது அதை தீர்க்கவே முடியாது அதை சேர்த்து வைக்கவும் முடியாது இல்லையா அவ்வளோ போராட்டம் அது மாத்திரமல்ல கணவன் வந்து மனைவிக்கு விரோதமாக மனைவி கணவனுக்கு விரோதமாக இன்றைக்கு நிறைய தவறான உறவுகள் நிறைய பெற்றோருடைய தவறான உறவுகளை பார்த்து வேதனைப்படுகிற பிள்ளைகள் ஏராளம் பிள்ளைகளுடைய தவறான உறவுகளை கண்டு வேதனைப்படுகிற பெற்றோர் ஏராளம் இன்றைக்கி நம்ம இந்த காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம் ஏனென்றால் இது ஒரு பிசாசின் தந்திரம் இச்சையை தூண்டி எழுப்பி அந்த தேவையில்லாத பாலியல் எண்ணங்களை உண்டு பண்ணி பிள்ளைகளை தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே கொண்டு வந்து தேவனை தேர விடாதபடிக்கு தேவனை தேட விடாதபடிக்கு அவர்களை சின்னாபின்னமாக்குகிறது குடும்பங்களை உடைக்கிறது இதனால் சண்டை இதனால் பிரிவினை இதனால் பணம் பிரச்சனை பணம்லாம் தவறான இடத்துக்கு போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா விபச்சார விடுதிக்கு நிறைய பணத்தை கொண்டு போகிற குடும்பங்களில் இருக்கிற ஆண்கள் நிறைய பேர் பெண்களே நிறைய பேர் கணவனுக்கு தெரியாமல் விபச்சார பாவம் பணத்துக்காக விபச்சார பாவம் செய்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனை குடும்பங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு லாக்டவுன் டைமில் நிறைய பேர் இந்த மொபைல் ஃபோன்லேயே தவறான உறவுகளுக்குள்ளே சிக்கி கொண்டார்கள் வாலிப பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களோடு வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனை பெற்றோர்கள் எங்களுக்கு அனுப்புகிற மெசேஜஸ் எல்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் இன்னும் எந்தெந்த பெற்றோர் ஒருவேளை கணவன் மனைவி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வேதனையோடு கூட அழுது கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவருக்கு தெரியும் இப்போ உங்கள் கண்ணீரை தேவ சமூகத்தில் வடிக்க போகிறீங்க உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை படிப்புக்காக வெளிநாடு போயிருக்கலாம் அல்லது படிப்புக்காக வெளியூரில் தங்கி இருக்கலாம் அங்கு போன இடத்துல தவறான பழக்க வழக்கங்களினால் பெற்றோரை கண்டுக்காமல் இருக்கலாம் ஆண்டவரை தேடாமல் இருக்கலாம் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்க போறோம் ஒரு விடுதலை தாங்கப்பா இந்த தவறான பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா தவறான ஆத்தும பிணைப்புகள் உடைக்கப்படணும் கர்த்தர் உடைச்சாதான் உடைக்க முடியும் நம்ம எவ்வளவுதான் உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலோ அது தப்பாதான் தெரியும் ஆனால் இப்ப நம்ம அதிகமா ஜெபிக்க போறோம் ஆண்டவரே இந்த தவறான உறவுகளில சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தமான எண்ணங்கள் பரிசுத்தமான பார்வை பரிசுத்தமான நடையை கொடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஹல்லேலூயா ஒருவேளை உங்க வீட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லைனா இந்த பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்காக என்னோடு கூட இணைந்து ஜோமனுவோம் ஜோமன்லாமா இயேசப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே யார் யாரெல்லாம் வேதனையோடு கூட பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு இப்படிப்பட்ட தவறான உறவுகளுக்குள்ளே சிக்கி ஆண்டவரை தேடாமல் பைபிள் வாசிக்காமல் ஜெபிக்காமல் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பெற்றோரோடு இணைந்து வாழாமல் பதிக்காமல் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மேல இப்பொழுது உம்முடைய ரத்தம் விளட்டும் அப்பா உம்முடைய விடுதலை அளிக்கும் அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும் ஐயா அதே போல கணவன் ஆண்டவரே அல்லது மனைவி பெற்றோர் யாராவது இப்படிப்பட்ட தவறான உறவுகளுக்குள்ளே வேலை ஸ்தலத்துல அல்லது பக்கத்து வீட்டுல ஆண்டவரே இல்லைன்னா சர்ச்சில் கூட ஆண்டவரை இப்படிப்பட்ட தவறான உறவுகளுக்குள்ளே மொபைல் போன் மூலமாக ஆண்டவரை ஃபேஸ்புக் மூலமாக இன்டர்நெட் மூலமாக தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே தவறான உறவுகளுக்குள்ளே யார் சிக்கி இருந்தாலும் இது நிமித்தம் ஆண்டவரை யார் யார் குடும்பங்களில் வேதனையோடு கூட இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா இந்த குடும்பங்களில் இருக்கிற வேதனைகள் மாறட்டும் அப்பா கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கிறவனை கர்த்தர் சிதறடிப்பீராக கலங்க பண்ணுகிறவனை கர்த்தர் கலங்க பண்ணுவீராக ஹல்லேலூயா தவறான ஆத்தும பிணைப்புகள் இயேசுவின்
நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் யார் யார் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வீடுகளிலே தவறான ஆத்தும பிணைப்புகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக தவறான உறவுகள் முறிக்கப்படுவதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தர் அற்புதங்களை செய்ங்கப்பா வாலிப பிள்ளைகள் வளரும் பொழுதே பரிசுத்தத்தோடு வளரட்டும் அப்பா உங்களுக்கு பயப்படுகிற பயத்தோடு வளரட்டும் அப்பா ஏற்ற நேரங்களில் பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடந்துரட்டும் அப்பா திருமண தடைகளெல்லாம் மாற்றி ஏற்ற துணைகளை கொண்டு வந்து திருமணத்தை வாய்க்க பண்ணிருங்கப்பா அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் இது நிமித்தம் இந்த பிரச்சனை நிமித்தம் கணவன் மனைவி யாராவது பிரிந்திருந்தால் இப்பொழுதே அப்பா அந்த அசுத்த உறவுகளிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய மனைவியோடு அல்லது தன்னுடைய கணவனோடு அவர்கள் சேர்ந்து வாழட்டும் அப்பா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் அவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ளட்டும் அப்பா அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும் யார் யார் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் கண்ணீரை துடைப்பீராக அற்புதங்கள் நடக்கட்டும் கர்த்தர் பரிசுத்த எண்ணங்களை உண்டாக்கி பரிசுத்த பாதையிலே அவர்களை நடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பிரச்சனை இனி ஒரு குடும்பத்துல கூட பெருசா வரக்கூடாதப்பா எல்லாம் ஆண்டவரே முற்றிலும் சுட்டரிக்கப்படுவதாக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான் என்ற வசனத்தை நம்புகிறோம் அப்பா வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீச பாவி நாடையா தேவா இறக்கும் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நாடையா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவே சொல்லி தீடும் சுத்த சொல்லி அடி அணைச்சு பாடிரோ அடி அணைச்சு பாடிரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீச பாவி நாடையா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நாடையா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டப்படுவே சொல்லும் சுக்க சொல்லி அடி அணைச்சு பாடிரோவே அடி அணைச்சு பாடிரோ பரிசுத்த கூட்டம் சொல்லும் சுக்க சொல்லி கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே இந்த சாயந்தர நேரத்தில் கர்த்தருடைய ஊழியனாகிய நான் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு அன்போடு வரவேற்கிறேன் Jesus meets YouTube families, GPS Robinson, Facebook, மற்றும் அதிசயம் டிவி, ஆர் டிவி, ஃபெய்த் டிவி, நியூ டிவி, கோல்டன் காஸ்பல், ஷம்மா போன்ற டிவி சேனல்களின் ஊடாக எங்களோடு அனுதினமும் இணைந்திருக்கிற உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய நாமம் உங்கள் நிமித்தம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுகிறதற்காக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன் தேவன் நல்லவர் சரி கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் இன்றைக்கு இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்ற செய்தியை நான் தொடர்ந்து பேசுவது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமா எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சந்தர்ப்பமா நான் வந்து இதை வந்து ஒரு லேசா கருதல என்ன சொல்றதே தெரியல என் ராஜாதி ராஜா வருகை குறித்து பேசுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார் என்று நான் இதை வந்து அதாவது எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது என்பது தான் என்னுடைய கருத்து
ஐயா ஆமென். அதே நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அதான் பைபிள் சொல்லுது. நல்ல ஸ்டடியாக உட்காந்துக்கோங்க, பெண் இருந்தால் எழுதுங்க, ஆமே நோட்ஸோடு உட்காருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, பொதுவாக மத்தேயு 24 மார்க் 13 லூக்கா 21 இந்த மூன்று, அதாவது சுவிசேஷங்களில் குறிப்பாக மத்தேயு 24, மார்க் சாப்டர் 13, அப்புறம் லூக்கா 21 ஆகிய இந்த மூன்று சுவிசேஷ புத்தகங்களில் குறிப்பாக நான் சொன்ன அதிகாரங்களில் இயேசு ராஜா மீண்டும் வருவார் என்பதற்கான தெளிவான வசனங்களை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். இதை நான் ஒரு வகைப்படுத்தி உங்களோடு பேசுவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்பர் ஒன், கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இயற்கையின் அடையாளங்கள். இயற்கையின் அடையாளங்கள், இயேசு ராஜா வருகை குறித்த பலவிதமான அடையாளங்கள். அவர் வரப்போகிறார், அவர் கட்டாயம் வந்தே தீருவார் என்பதற்கான பல வசன ஆதாரங்கள் இருந்தாலும் அதை நான் சற்று விளக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் விரும்புகிறேன். இயற்கையின் அடையாளங்கள் வாசியுங்கள். லூக்கா 21 லூக் சாப்டர் 21:11 வாசிப்போம். பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். பல இடங்களில், பல இடங்களில், அந்த வார்த்தை பாருங்க, பல இடங்களிலே என்ன உண்டாகும்? மகா பூமி அதிர்ச்சிகளும், மகா பூமி அதிர்ச்சிகளும், பஞ்சங்களும், பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும் உண்டாகும், கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பல இடங்களில் இயற்கையின் அடையாளங்கள் ஒன்று, பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த பூமி அதிர்ச்சி, அதாவது 2015 நேபாளில் பயங்கரமான நிலநடுக்கம் வந்தபோது பல ஆயிரங்கள் அதில் கொல்லப்பட்டார்கள். ஆனால் பாருங்கள், 2000 முன்பாகவே என் ஆண்டவர் பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகள் வரும். இன்றைக்கி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், சபைக்கு நான் பேசுகிறேன், சபையின் விசுவாசிகளுக்கு பேசுகிறேன், சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் பேசுகிறேன், சபையில் இருக்கிற உடன் ஊழியர்களுக்கு நான் பேசுகிறேன், மற்ற உலகத்துக்கும் நான் பேசுகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சத்தியத்தை நம்ம அடிக்கடி கொஞ்சம் பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். கடைசி நாட்களில் சொன்னது மாதிரி நடக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை ஒரு பார்வையாளராக பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியம் என்னன்னு கேட்டால் இந்த பூமி அதிர்ச்சிகள். அது ரொம்ப முக்கியமானது. பூமி அதிர்ச்சியை குறித்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் உடைந்து சின்ன பின்னமாக போய் பல இடங்களில் நெருக்கப்பட்டு மக்கள் அந்த இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி தவிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு கொடூமையான, கொடூரமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒன்று, அப்படியானால் ஆண்டவராக இயேசு சொன்னார் அல்லவா, அவருடைய வருகைக்கு முன்பாக என்ன அடையாளம்? பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், அதன் நில நடுக்கம் வரும். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதாவது பூமி கடலுக்கடியிலே உண்டாகிற நில நடுக்கம் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை சுனாமி அலைகளை கொண்டு வருகிறது என்று நான் அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சுனாமி அலைகள் கர்த்தருடைய பிள்ளைகளை வரும்போது பாருங்கள், அந்த சுனாமி அலைகள் கடற்கரை பட்டணங்களை எல்லாம் கவிழ்த்து போட்டு விடுகிறது. நம்ம நாட்டில் சுனாமி அலை, சுனாமி என்ற பெயரே அப்போதான் நம்ம கேள்விப்பட்டோம். ஜப்பானியருக்கு அது ஏற்கனவே தெரியும். ஆனால் நம்ம நாட்டில் சுனாமி அலை வந்தபோது எத்தனை உயிர்கள், நாம் மறந்துடக்கூடாது, இதெல்லாம் மறந்துடக்கூடாது. எத்தனை உயிர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை உயிர்கள் சேதமடைந்தது, அதுக்கப்புறம் நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் எவ்வளவு அழிவுகள் வந்தது, எவ்வளவு உயிர்களை நம்ம, அதாவது அது காவு வாங்கினது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில், நம்முடைய நெய்பர் கண்ட்ரியில் கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த மட்டக்களப்பு பகுதியில் எவ்வளவு பேர் வேதனையோடு பலியானார்கள், ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு?
அப்போ இதெல்லாம் பூமி கடியில கடலுக்கு அடியில உண்டாகுகிற பூமி அதிர்ச்சி நிமித்தம் தான் இது. இதை போல பயங்கரமான ஒரு பேரழிவுகள். அப்ப ஆண்டவராகிய இயேசு அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்துல தெளிவாக அவருடைய வருகை குறித்து சொல்லும் போது ஒன்று பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல பஞ்சங்கள், அடுத்தது பஞ்சங்கள் ரொம்ப முக்கியமா யோசிக்கணும். இப்ப ஓரளவுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், பரவாயில்ல கொஞ்சம் பிசினஸ் டெவலப் ஆகுது, பரவாயில்ல திரும்ப வேலைக்கு போறோம், பரவாயில்ல கம்பெனி திறந்துட்டாங்க, பரவாயில்ல பரவாயில்ல கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டேன், பரவாயில்ல வீடு கட்டிட்டேன், பரவாயில்ல. இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு நம்ம தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அனுதினமும் பெட்ரோல் விலை உயர்ந்து கொண்டே போகுது, அது மறைக்க முடியாத உண்மை. அனுதினம் 100 ரூபாய்க்கு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது, வெளியே போகணுன்னா அந்த பெட்ரோலை ஊற்றி தான் ஆகணும். அப்போ டீசல் பாருங்க, டீசல் அந்த காலங்களெல்லாம் பெட்ரோல் வெஹிக்கிளை விட டீசல் வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தான் செலவாகும். அதனால் டீசல் வெஹிக்கிள் வாங்கலான்னு. ஆனால் இன்றைக்கி டீசல் வெஹிக்கிள் ஒன்று தான், பெட்ரோல் வெஹிக்கிளும் ஒன்று தான்ற அளவில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போட்டி போட்டு கொண்டு, இன்னொரு பக்கம் சிலிண்டர், சமையல் செய்வதற்கு பயன்படுத்துகிற நம்முடைய சிலிண்டர் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா பயங்கர உச்சக்கட்டத்துக்கு போயிட்டுருக்குது. அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் மூன்று. ஒரு நாட்டினுடைய, ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை அதை வைத்து தான். உதாரணமாக இப்போ டீசல் விலை உயர்ந்துட்டுன்னா பஸ் முதலாளிமார் என்ன செய்வாங்க? உடனே அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, உடனே அவங்க என்ன செய்வாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்க வந்து அரசாங்கத்தை கேட்பாங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்தினா தான் எங்கள் நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியும், பஸ் கட்டணத்தினை உயர்த்தினா தான் நாங்கள் போய் நாங்கள் தொழிலை செய்ய முடியும், எங்கள் டிரைவருக்கு கண்டக்டருக்கு எல்லாம் பணம் கொடுக்க முடியும், பஸ்ஸை மெயின்டைன் பண்ண முடியும், வேறு வழி இல்லை இல்லையா அவங்களுக்கு. சரி, அப்போ மற்ற லாரி சர்வீஸ் இருக்குல்ல, போக்குவரத்து காரியங்கள், பொருட்களை கொண்டு வரதும் கொண்டு போகிறதும், அவங்க வந்து பாருங்க இப்போ லாரி ஸ்ட்ரைக் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நாட்டில் இதெல்லாம் வந்து ஏன்னா அவங்களால, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன எல்லாம் விலை உயர்வு. ஆமாம், கோயம்பேடு மார்க்கெட்டில் கொண்டு வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுறதுக்கு லாரி அவங்க வந்து விலையை கூட்டினாங்கன்னா அங்கே உட்கார்ந்து வியாபாரம் பண்ணுறவர் விலையை கூட்டுவார், எல்லாம் கூட்டி கொண்டு போங்கன்னா வாங்குற சம்பாத்தியம் உயர்ந்தால் தானே, சம்பாத்தியம் கையில் இருந்தால் தானே அவன் போய் தக்காளி பாருங்கள், இப்போ சின்ன வெங்காயம்லாம் வாங்க முடியாது, முட்டை 5 ரூபாய்கிட்ட போய்கிட்டு இருக்கு. இது இப்போ இதை வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, அதாவது மிஞ்சின பணக்காரன் இருக்கான், மிஞ்சின பணக்காரன் அந்த வார்த்தையை கவனிங்க, மிஞ்சின பணக்காரன் இருக்காங்க, அதோட அடிமட்ட ஏழை இருக்காங்க, அடிமட்ட ஏழை இருக்காங்க. அப்படிப்பட்ட தேசத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட வேதனையான ஒரு சிச்சுவேஷனில் விசுவாசிகளை நல்ல கவனிங்க. அதுக்கு தான் அடிக்கடி நான் பேசுகிறேன், ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்துட்டு கை தட்டி ஜீசஸ் அவர் நல்லவர் அவர் வல்லவர்னு இப்படியே பாடிக்கிட்டா டான்ஸ் ஆடிக்கிட்டு போகக்கூடாது. ஆமே, சபையினுடைய முழங்கால் ஜெபந்தான் தேசத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும், எழுப்புதலை பார்க்க முடியும். அப்போ ஊழியர்களாகிய நாங்கள் இதை குறித்த சரியான விழிப்புணர்வை விசுவாசிகளுக்கு சொன்னாதானே. இப்போ ஏன் வந்து அரசியல் தலைவர்கள் பாருங்கள், நம்ம முதல்வர் பாருங்கள், ஊர் ஊராக போய் அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும், தமிழை நம்ம அங்கே அந்த தலைமை செயலகத்தில் அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அதை விட அவங்க இப்போ எல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க, கொரோனாவுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காரலையே அவங்க. ஏன்னா இப்படி பிரயாசப்பட்டு பிரச்சாரம் பண்ணால் தான் அடுத்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற முடியும் என்பது இலக்கை நிர்ணயித்து அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஊழியர்களுக்கு என்ன இலக்கு இருக்குன்னு நான் கேட்குறேன், ஊழியர்களாகிய உங்களுக்கு எனக்கு என்ன இலக்கு இருக்கு, என்ன இலக்கு இருக்கு, யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாரத்தோடு இதை நான் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. எலெக்ஷனில் வரணும், நாங்கள் வந்து லே செக்ரட்டரியாக வரணும், எங்களுக்கு பின்னால் ஐயா தோத்துறையான்னு அப்படி உங்கள் வீட்டு வாசலில் வந்து 50 பேர் நிற்கணும், அங்கே டிரான்ஸ்ஃபர் போடணும். கன்னியாகுமரி திருநெல்வேலியை மனம் திரும்ப வேண்டிய ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கீங்க, கடைசி காலத்தில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சாட்டை எடுக்க வேண்டிய கடைசி காலம்,
ஆகவே இந்த நாட்கள்ல பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே இப்ப சபையை குறித்த ஒரு விழிப்புணர்வு கிடையாது எழுப்புதலை குறித்த ஒரு பாரம் கிடையாது நம்ம பாட்டுக்கு போறோம் வரோம் ஏதோ பிரசங்கம் பண்ண சொல்றோம் சொன்ன பிரசங்கத்தையே மாறி மாறி பேசிக்கிட்டு அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் தோத்துறோம் பிரைஸ் லார்ட் பாஸ்டர் போயிட்டு வரோம் பாஸ்டர் அவ்வளவுதான் தூங்கி படுத்து எழும்ப இனி காலம் செல்லாது பிரியமானவர்களே இனி காலம் செல்லாது அப்ப பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த பஞ்சங்கள் அதாவது யூனிசெஃப் என்ன சொல்றாங்க அதாவது யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சைல்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் அதாவது யூனிசெஃப் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அதாவது 1.4 மில்லியன் அதாவது 14 லட்சம் சிறுவர்கள் அடுத்த 6 மாத காலத்துல பயங்கரமா பாதிக்கப்பட போறாங்க சிறுவர்கள் யோசித்து பாருங்க சிறு பிள்ளைகள் தான் ரொம்ப முக்கியம் இயேசு சொன்னார் சிறு பிள்ளை என்கிட்ட வர இடம் கொடு அவங்கள தடை பண்ணாதீங்க ஏன்னா பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொன்னார் ஆண்டவர் அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1.4 மில்லியனா 14 லட்சத்துக்கு மேற்பட்ட சிறுவர்கள் ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்களாம் யூனிசெஃப்னுடைய ஸ்டேட்மெண்ட் ஏன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே இது வந்து இந்த கடந்த 6 மாத காலத்துல இன்னும் 6 மாத காலத்துல இது அதிகரிக்கலாம் என்ற ஒரு தகவல் வருகிறது குறிப்பாக நைஜீரியா சோமாலியா சவுத் சூடான் ஏமன் ஆகிய நாடுகள் அதிகமாக இதுல பாதிக்கப்பட போகுது யாரோ எங்கேயோ பாதிக்கப்படுறதுக்கு இந்த ஆளு இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்ப்பா அது எங்கேயோ நடக்குதாம்ப்பா அப்படின்னு நீ நினைக்காதீங்க நைஜீரியா சோமாலியா சவுத் சூடான் இதெல்லாம் ஆப்பிரிக்கா நாடுகள் எப்பவுமே ஏழ்மையில தானே இருக்கும் அது தெரிஞ்ச கதை தானே நினைக்காதீங்க நம்ம நாட்டில் எத்தனை பிள்ளைகள் நேற்று பேசும்போது சொன்னேன் எத்தனை பிள்ளைகள் குப்பை பொறுக்கி சாப்பிட்றாங்க குப்பைகளை தினந்தோறும் பொறுக்கி சாப்பிடுகிறவங்க நேற்று நான் ஒரு புள்ளி விவரத்தை நேற்று நான் உங்களுக்கு பேசியிருந்தேன் கர்த்தருடைய பிள்ளைகளை குப்பை பொறுக்கி சாப்பிடுகிற மக்கள் அதாவது இந்திய அளவில் பல லட்சம் இருக்காங்க கர்த்தருடைய பிள்ளைகளை அதாவது 5 லட்சம் பேர் டெல்லியில் மட்டும் இருக்கிறாங்க டெல்லி பட்டணத்தை சுற்றி 5 லட்சம் மக்கள் இருக்காங்க தெருவில் போய் குப்பை பொறுக்கி சாப்பிட்ற யோசித்து பாருங்க எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சம்பவம் இன்றைக்கு நாடு எந்த நிலையில போயிட்டு இருக்கு இதுக்கு அப்போ அதுக்கு அரசியல்வாதிகிட்ட போய் சொல்லுங்க நீங்க எங்கிட்ட சொல்றீங்க நினைக்கிறீங்களா அதான் ஒரு தேசத்தின் ஆசீர்வாதம் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு தேசத்தின் ஆசீர்வாதம் எந்த அரசியல் தலைவருக்கு கையில கிடையாது அதாவது நான் வந்து பிரசங்கம் பண்றது வந்து அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் நான் பேசுறேன் ஒரு தேசத்தின் ஆசீர்வாதங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற தேவனை நோக்கி பார்க்கிற தேவ ஜனங்கள் கையில தான் இருக்குன்னு கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தில் நம்ம வாசிக்கிறீங்களா கர்த்தருடைய பிள்ளைகள் 1 நாளாகமும் அதாவது நான் 7:14 வாசிக்கிறோம் இல்லையா அப்போ அந்த அடிப்படையில் சபை ஜெபித்தால் சபை சுதாரித்தால் அந்த இயேசுவின் 2வது வருகைக்கு முன்பாக ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும் சரி இந்த தருத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன ஆகும்னு சொல்கிறாங்க யூனிசெஃப் இன்னும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா கடந்த 2 ஆண்டுகளில் 50% அதிகரித்திருக்கிறது நமது தேசத்தில் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் எதை குறிக்கிறது ஒருத்தனுக்கு 5000 தான் சம்பாத்தியம் இருந்தான் அவன் வீட்டுக்கு வாடகை கொடுப்பானா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவானா தன்னுடைய மோட்டர் சைக்கிளுக்கு அவன் வந்து பெட்ரோல் போடுவானா செல்ஃபோனுக்கு பணம் செலவு பண்ணுவானா சும்மா வர ரேஷன் கார்டையில் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தா போதுமானதா பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும் சாமானிய மக்கள் நடுத்தர வர்க்கம் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறாங்க இன்றைக்கு அப்போ இந்த நாட்களில் நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஜெபிக்கலையா நம்ம வந்து தாழ்த்தலை நம்ம ஒப்பு கொடுக்கலை அதனால தான் இந்த நிலைமையை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் சரி நான் வேகமாக போகிறேன் பஞ்சத்தை பற்றி பேசினேன் அடுத்தது ரொம்ப முக்கியம் அந்த வசனத்தில் பல இடங்களில் வாசிங்க பூமி அதிர்ச்சியும் அப்புறம் பஞ்சங்களும் அப்புறம் கொள்ளை நோய்களும் உண்டாகும் அந்த வசனத்தில் பாருங்க வசனம் மாறுமா மாறாது கொள்ளை நோயினா நம்ம என்ன நினைப்போம் கொரோனா பற்றி பிரதர் பேச போகிறாங்க ஐயா கொரோனா நேற்று முளைச்ச காலம் ஐயா கொரோனா நேற்று முளைச்ச காலம் கொரோனா நான் வாசிக்கிறேன் பாருங்க 1915 1926 உலகம் முழுவதும் 14 லட்சம் மக்களை மூளை காய்ச்சல் என்ற ஒரு பயங்கரமான வைரஸ் தாக்கி அதாவது 1915 1926 பதினாறு லட்சம் மக்கள் இறந்து போயிருக்காங்க
1918 வேர்ல்ட் வைட் பாத்தீங்கன்னா 5 கோடியிலிருந்து 10 கோடி மக்கள் ஸ்பானிஷ் ஃப்ளூ ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்த ஒரு மர்ம காய்ச்சல் நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளைகள் 1918 1920 வரைக்கும் சுமார் 10 கோடி மக்கள் மரித்திருக்கிறார்கள். 1968 1969 வேர்ல்டு வைட் ஒன்று, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை 10 லட்சத்திலிருந்து 40 லட்சம் மக்கள் வரைக்கும் ஹாங்காங் ஃப்ளூ, ஹாங்காங் என்ற தேசத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த காய்ச்சல் நிமித்தம் அவ்வளவு மக்கள் பலியாயிருக்கிறாங்க. 1959 59 அந்த நாட்களில் 10 லட்சத்திலிருந்து 40 லட்சம் மக்கள் உலகம் முழுவதும் அது ஏசியன் ஃப்ளூ ஆசியா கண்டத்திலிருந்து வந்த காய்ச்சல் நிமித்தம் மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள். 1974 இந்தியாவில் அதாவது சின்னம்மை என்று சொல்லப்படுகிற அந்த அம்மையின் மூலமாய் வந்ததுக்கு 50,000 பேர் மரிச்சிருக்கிறாங்க. 1974 நான் இருக்கா அந்த நாட்களில், அந்த நாட்களில் எல்லா பள்ளிக்கூடங்களில் அந்த எல்லாம் அந்த 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 வேக்சின் போடுவாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை அதான் 2009 2010 வரைக்கும் உலகம் முழுவதும் 3.5 லிருந்து 5.7 லட்சம் மக்கள் அது வந்து ஹினி ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற பயங்கரமான காய்ச்சலில் மக்கள் அவதிப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை 2010 சுமார் 1 லட்சம் மக்கள் அதாவது காலரா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2017-18 அமெரிக்காவில் மட்டும் 60,000 பேர் அந்த சீசனல் ஃப்ளூ அந்த காலத்தில் வருகிற காய்ச்சல் அது அமெரிக்காவில் மட்டும் 60,000 பேர் காய்ச்சல்னா நம்ம சாதாரண காய்ச்சல் நினைச்சிட்டு 3 நாள் படுத்திருந்தா போதும், 5 நாள் இருந்தால் ஒரு வைரஸ் ஃபீவர் தன்னால் போயிடுவோம் நம்ம சொல்லுவோம். பாருங்க, 60,000 பேர் 2017-18 அமெரிக்காவில் அந்த காய்ச்சலில் மரித்து போயிருக்கிறாங்க. 2013-16 வரைக்கும் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் 40,000 பேர் எபோலா என்று சொல்லப்படுகிற வைரஸ் ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன், அந்த எபோலா மூலமாக அல்லது இந்த உருமாறின வைரஸ் இந்த கொரோனா திரும்ப அங்கே தலை தூக்குகிறாக சமீபத்தில் வந்த தகவலும் சொல்லுகிறது. சரி, 2020 அதாவது 2019 தொடங்கின கொரோனா வைரஸ் சைனாவிலிருந்து அது தானாக உருவாச்சா மனுஷன் உருவாக்குனானா என்று நமக்கு அதை பற்றிய அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஏன்னா நான் ஒரு விஞ்ஞானி அல்ல, நான் ஒரு ஆராய்ச்சியாளனும் அல்ல, நான் ஒரு நற்செய்தியாளர். ஆனால் 2019 தொடங்கின அந்த வைரஸ் இன்னும் உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. பல கோடி மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் இந்தியாவில் அவைகள் முற்று பெறவில்லை, தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் பாருங்க, 1915 2000 வருஷத்துக்குள்ள 2020 எத்தனை இடங்களில் இந்த ஃப்ளூ அல்லது இந்த வைரஸ் காய்ச்சல் மூலமாக எத்தனை கோடி மக்கள் மரித்து போயிருக்கிறாங்க. கொள்ளை நோய், நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவராக இயேசு சொன்ன அந்த கொள்ளை நோய் வந்து தான் கொரோனா தான் அந்த கொள்ளை நோய் போல இருக்கு. ஆனாலும் திருந்தணுமா? ஆனாலும் எலெக்ஷன்ல என்ன அட்டகாசம் பண்றீங்க? நீங்க வீடு வீடா சுத்தி கேரல் ரவுண்ட்ஸா போறீங்க? நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, மனம் திரும்பாத கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். மனம் திரும்ப இயேசப்பா பெயரை வச்சு நீ பொழைக்க கூடாது. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்க வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஜபமும் பண்றீங்க, தலையில சிலுவையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஊர்வரா போய் அட்டகாசமும் பண்றீங்க. ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. ஆமா, கடைசி காலத்துல சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய பிரகாரம் சொன்னாதான் பாருங்க, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை அது சரியா இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினால நான் பாரத்தோடு பேசுறேன். ஒன்று, அந்த இயற்கையின் அடையாளங்கள், பூமி அதிர்ச்சி சொன்னேன். ரெண்டாவது, பஞ்சங்களை சொன்னேன். மூன்றாவது, கொள்ளை நோய்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். தொடர்ந்து வாசிப்போமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, பெரிய அடையாளங்களை பூமியில நம்ம காண்போம். வெளிப்படுத்தல் 8:8 வெளிப்படுத்தல் 8:10 நீங்கள் வாசிங்க, வாசித்து பாருங்க, டக்குன்னு வாசிங்கள். இரண்டாம் தூதம் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது, அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. மூன்றாம் தூதம் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவீட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது,
அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. நல்ல கவனிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் அடையாளங்களை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வருகையின் அடையாளங்களை பேசிட்டு இருக்கேன். அப்ப இந்த வருகையை குறித்த விசுவாசம் முதல்ல விசுவாசிகளுக்கு வரணும், விசுவாசிகளுக்கு வரணும். அப்பதான் மற்ற நம்ம விசுவாசித்து ஜெபித்தாதான் இயேசுவை அறியாத, அதாவது இடது கைக்கும் வலது கரைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களை ஆமென் அவனுக்கு தேவனுடைய அன்புக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்போ நமக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கோம், கர்த்தருடைய அவட கூட இருப்பார், உன் கூட வருவார், உன்னை கைவிட மாட்டார், நீ வந்து நீ செய்யிட்டு செய்கிற காரியெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், உங்கள் வீட்டை கட்டுவார். ஹோ பிரைஸ் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர். இப்படியே பேசுனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ்டர். திடீர் திடீர்னு நீங்கள் மாறிடுறீங்களே பாஸ்டர். ஐயா, நம்முடைய ஆண்டவர் வந்து பட்சபாதம் உள்ளவர் அல்ல, சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுகிற கர்த்தர். ஆமென். அப்போ இங்கே பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, பெரிய அடையாளங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. டைம் ரொம்ப முக்கியமாக போயிட்டு இருக்கிறதுனால சில வசனங்கள் அப்படியே உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா இயேசுவின் வருகை குறித்து ஒரு 1.5 மணி நேரத்தில் பேசி முடிக்க முடியாது. ஒரு வாரமானாலும் பேசி கொண்டிருக்கலாம். அவ்வளவு தெளிவான ஆதாரங்களோடு கூடிய சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பிரியமானவர்களே. அப்போ பாருங்க, அடுத்தது தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12 அதிகாரம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12 அதிகாரத்தினுடைய 4வது வசனம். தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும், முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை பொருளாக வைத்து வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அறிவும் பெருகி போகும். இன்னைக்கு பாருங்க, ஒரு 3 வயசு பையன்கிட்ட நீ செய்யாதடா அப்படின்னா ஒய் அப்படிமா, இங்கிலீஷில், தமிழன் தான், ஆனால் அந்த தாயும் தகப்பனும் இங்கிலீஷ்காரியாக மாறி போனதுனால, மாறல, சும்மா அப்படி ட்ரை பண்ணுறதுனால, ஆனால் ஒய் நாட் அப்படிம்பானுங்க. அதில் இவங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, என் பையன் வந்து பைடன் மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது பேசிட்டு போங்க, அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நல்ல கவனிக்க வேண்டிய வார்த்தை இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, வசனம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடுவாங்க, ஓடி ஆராய்வாங்க. பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே போனால் நான் அங்கே போகிறேன், அந்த இதுக்கு போகிறேன், அந்த ஆராய்ச்சிக்கு போகிறேன், இந்த ஆராய்ச்சிக்கு போகிறேன், அங்கே கூப்பிட்ருக்காங்க மீட்டிங்கு, நான் வந்து இப்போ மீட்டிங்கில் இருக்கிறேன், சும்மா 2 பேர் உட்காந்து ஹோட்டலில் டீ குடிச்சிருந்தாலும் மீட்டிங்கில் இருக்கேன் சொல்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளை. விஷயம் என்னன்னு கேட்டால், அறிவு பெருத்து போகும். அறிவு பெருக்குமா? அறிவு பெருத்து போச்சா இல்லையா? நம்ம ஊரில் பாருங்க, போகிறவன் வரவனும் யாருக்கிட்ட, அதாவது செல்ஃபோனில் பைசா இருக்கோ இல்லையோ, அவன் வச்சிருக்கிற செல்ஃபோன் ஒரு குறைஞ்சி 15,000 இருக்கும் பாருங்க, 15,000 இருக்கும் பாருங்க. அவன் காதில் அதை போட்டுட்டு நடந்து போகிறதும் வரதும் பார்த்தா பயங்கரமாக, இவர் வந்து இப்போ நம்ம பெரிய மதிப்புக்குரிய மோடி அவர்களோட பேசி கொண்டு போகிறது மாதிரி அவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியுது. இப்போ யார் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அம்மாவை பார்த்து உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு அவ்வளோதான், அம்மா பயந்து மூலையில் உட்காந்துட வேண்டியதுதான். யார்கிட்ட பேசுகிற, எங்கே பேசுகிற, எதுக்கு பேசுகிறா ஒன்றும் சொல்ல முடியாது. ஓ, ஃபோன்லேயே வந்து உலகத்தையும் அவன் சுற்றி வரான் பாருங்கள், உலகத்தையும் சுற்றி வரான். பையன் பார்த்தா காமாக குவைட்டாக இருக்கிறான், உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையன், உங்கள் பொண்ணு இருந்த இடமே தெரியல. அந்த காலத்தில் ஆயின் சத்தம் போடுறது, ஆனால் இப்போ சத்தம் போடுறதுலாம் கிடையாது. செல்ஃபோன்லேயே ரொம்ப நேரம் போய் புகுந்து அந்த ஆவி அவனை பிடிச்சி, நிறைய பேர் செல்ஃபோன்லேயே மாண்டு போனவன் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கணக்கு சொல்கிறோம் பாருங்கள், இந்த இன்டர்நெட், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இதை பற்றி நான் சொல்கிறேன், கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். வாட்ஸ்அப்பு முதல் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் வந்த 2009 தான் ஃபஸ்ட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க உலகத்தில், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2017 வரதுக்குள்ளே 150 கோடி பேர் வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துட்டாங்க. 150 கோடி மக்கள் இந்தியா, அதாவது நம்ம ஊரில் அதாவது உலக அளவில் இன்டர்நேஷ்னலில் இப்போ 2020 பார்த்தீங்கன்னா சுமார் 200 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறாங்க.
அப்போ இதெல்லாம் தப்புன்றீங்களா? ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது நம்ம எதையும் தேவனுக்கு நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்துவோம் என்றால் சாத்தானுடைய ராஜ்யத்தை உடைக்க முடியும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கு. ஃபேஸ்புக்கை பாருங்க, முதல் முதல் அமெரிக்காவில் 2004 அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் 2010 வந்து அதிகமாக இதை ஆட்கொண்டு இப்போ மாதம், அதாவது மாதந்தோறும் இந்தியாவில் உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது 280 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தற்காலத்தில் இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க. பாருங்கள், நான் அடிக்கடி சில நேரத்தில் சொல்லுவேன், கிழவங்கிழவிலாம் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, கிழவங்கிழவிலாம் ஃபேஸ்புக். உங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தேனே, ஜீசஸ் மீட்ஸ் கூட ஃபேஸ்புக்கில் இருக்க, ஜிபிஎஸ் ராபின்சன் தான் பேர் வச்சுருக்கீங்க, அது அஃபிஷியல் ஃபேஸ்புக். நான் சொல்கிறேன் இல்லை, ஒவ்வொரு அதாவது இணையதள சேவையை என் ஆண்டவுடைய ராஜ்யத்துக்காக நீ பயன்படுத்து, அல்லது ஒரு உபயோகமான காரியத்துக்காக பயன்படுத்து, பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக பயன்படுத்து, உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நீ பயன்படுத்தாத. லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே கடந்துக்கிட்டு என்ன அட்டகாசம் இல்லை, அட்டகாசம், ஒய்ஃபை ஒய்ஃபை ஆளை வச்சு புருஷனை கொன்றது இல்லை, எவ்வளோ ஒரு துணிகரமான ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் 446 கோடி மக்கள் வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறாங்களாண்ணா. நானூற்றி நாற்பத்தாறு கோடி மக்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறாங்க. குறைஞ்சபட்சம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நாளைக்கு 87,000 பேர் இதில் இணைகிறாங்க, புதிதாக இன்டர்நெட் கனெக்ஷனுக்குள்ள வராங்க எவ்ரிடே. அதாவது குறைஞ்சபட்சம் 87,500 பேர் மட்ட மக்கள் இன்டர்நெட்டுக்குள்ள வந்து பயன்பாட்டுக்குள்ள வராங்கன்னு நாங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியம், உலகத்திலேயே அதிகமாக இன்டர்நெட்டை பயன்படுத்துகிற தேசம் உலகத்திலே நம்பர் 1 சைனா, நம்பர் 2 நம்முடைய பாரத தேசம், 2வது இடத்துல இருக்கு பாருங்க, 2வது இன்டர்நெட் பயன்படுத்துறதுல 2வது இடத்துக்கு வந்திருக்குது, 3வது தான் அமெரிக்காவே இருக்கு. ஒருவேளை அவன் தான் கண்டுபிடிச்சிருப்பான், வெள்ளக்காரன் தானே கண்டுபிடிக்கிறது, என்ன சொல்றீங்க? அவன் கண்டுபிடிக்க, அவன் 3வது இடத்துல கிடக்குறான். ஆனால் காரணம் அவங்க அங்கே பார்த்துருங்க, காரணமான எடுத்து ஃபோன் பேசுவாங்க, காரணமான அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, மற்ற நேரத்தில் புக்கு வாசிப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே பாருங்க, 2வது இடத்துல இந்தியா இருக்கு. இன்டர்நெட்டு இல்லைன்னா இன்னைக்கு வாலிப பையன்களால் வாழ முடியாது. வீட்டில் போய் பாருங்கள், ஆளாளுக்கு ஒரு ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு அவனே பைத்தியக்காரத்தம்னா சிரிச்சிட்டு வா அப்படின்னு சிரிக்கிறது பண்ணுறது, அப்படி பண்ணுறது, நிறைய இடங்கள் அட்டகாசம் நடக்குது. பாரத்தோடு நான் பேசுகிறேன், தாகத்தோடு பேசுகிறேன். இதில் வயசான காலத்தில் அந்த ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருக்கிற எல்லாவனையும் கூட்டி சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது. ஐயா, அவருடைய வருகை சமீபமாக இருக்குது, அவருடைய வருகை சமீபமாக இருக்குது, அவர் வருகை. அமெரிக்காவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரசங்கியார்கள் போன வாரம் பார்த்த சினிமாவை பேசுவாங்க, சண்டே சர்வீஸில் வந்து பேசுவாங்க. அவன்லாம், நான் கடந்த வாரம் நானும் என் ஃபேமிலியாக உட்கார்ந்து இந்த சினிமா பார்த்தோம், நீ வேணா அந்த கிளிப்பை போட்டு விடுறேன் பாரு, அதில் என்னெல்லாம் இருக்குது பாருன்னு. அமெரிக்காவில் பாஸ்டர்ஸ் வந்து ஓமைகள் ஓமானங்களுக்கு இதை பயன்படுத்துவாங்க. அந்த பொல்லாத ஆவி இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு, சென்னையில் வர ஆரம்பிச்சிருக்கு, பெந்தேகோஸ்தே உலகத்தில் வர ஆரம்பிச்சிருக்கு. பாரத்தோடு நான் பேசுகிறேன், பாரத்தோடு பேசுகிறேன். ஆமேன். உலகத்துக்கும், அதாவது ஆண்டவருக்கும் ஊழியம் செய்யக்கூடாது, உலகத்துக்கும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதா இருந்தால் இந்த கடைசி காலத்தில் அடிபட்டு போயிடும். எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காட்டுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்படி என் பேசணும்னு சொல்லணுமா? இந்த ஆள் லா பிரீச்சர் போலகுது, இந்த ஆள் எங்கேயிருந்து வந்திருக்கான்ப்பா, இவன் சபையிலலாம் ஆத்துமாக்கள் வராது, எனக்கு சபையே கிடையாது இப்போ. அதனால்தான் நான் சந்தோஷமாக உல்லாசமாக மனம் திறந்து மனதார பேசிக்கிட்டு இருக்கிறேன், மனதார பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு பாரத்தோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 2வது இடத்துல இந்தியா இருக்குதான், 2வது இடத்துல இந்தியா இருக்குது. அப்போ இதோடு இன்னைக்கு இந்த செய்தியை நான் நிறுத்துகிறேன். கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாம், நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சமூகத்தில் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். அதாவது அழிவை நோக்கி போகிற இளம் சமுதாயம். இங்கே பாருங்கள், நான் 1981 ரட்சிக்கப்பட்டேன். அந்த காலத்தில் அடிக்கடி வாலிபர் முகாம் நடப்பாங்க. வாலிபர் முகாம்னா ஒரு 10 பஸ்ஸில் அல்லது அட்லீஸ்ட் ஒரு 5-6 பஸ்ஸில் வாலிப பிள்ளைகளையும் வாலிப பயணங்களையும் ஊழியக்காரங்க ஏற்றி கொண்டு இந்த மகாபலிபுரம்
அல்லது இந்த பூண்டி ஏரி அந்த இடத்துல கேம்ப் சைட் இருக்கு அங்க, அப்புறம் எஸ்யு கேம்ப் இருக்கு இங்க நம்ம ஸ்கிரிப்சர் யூனியனுக்கு சொந்தமானது, அங்க கொண்டு போய் வச்சு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஜப கூட்டம் நடத்தி சாட்சிகளை சொல்லி அபிஷேகத்தில் நடத்துவாங்க. டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் இருந்த காலத்தில் அந்த அந்த கடற்கரையில் நடந்த அவங்க போன அந்த முகாமுக்கு நான் போயிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியுமா? போகும்போது ஜாலியாக சந்தோஷமாக போவோம், வரும்போது அழுகையும் கண்ணீரோடு கூட வருவோம். இன்னைக்கு அழுதாலே பாவன்றான், இன்னைக்கு அழுதாலே பாவம், அழுதாலே இவன் ராங் பிரீச்சர்ன்றான். ஐயா அழுகிறதுனா சாப்பாட்டுக்கு இல்லாம ஷர்ட்டுக்கு இல்லாம அதுக்கு அழுகல, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக வரும்போது தரிசனம் இல்லாமல் அந்த முகாமுக்கு போவாங்க, திரும்பி வரும்போது தரிசனம் பெற்றவங்களா வருவாங்க. ஸ்டான்லி என்ன நடத்துவாங்க, அது அந்த பண்டிதர் தோட்டம் அந்த அந்த தஞ்சாவூர்ல கேட்டு பாருங்க, தஞ்சாவூர்ல பண்டிதர் தோட்டத்துல அவங்க கூட்டத்துல ஸ்டான்லி என்ன நடத்துவாங்க, அவங்க டீம் எல்லாம் நடத்துவாங்க, எஸ்ஐக்கு அண்ணன் கூட பேசுவாங்க அந்த நாட்கள்ல. அப்போ அந்த கூட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் மிஷினரிகளை ஒப்பு கொடுப்பாங்க தெரியுமா? அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் இந்த சென்னைக்கு வந்து சுவிசேஷ பாரத்தை மிஷினரி பாரத்தை அவங்க வந்து அடிக்கடி வந்து பிரசங்கம் பண்ண பிறகு தான் பீகாருக்கு நிறைய பேர் போய் ஊழியர்களாக மாறினாங்க. அதுக்கு நானே சாட்சி இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஊழியங்கள் எங்கே? அப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ் எங்கே? அப்படிப்பட்ட சுவிசேஷகர்கள் எங்கே? நான் கேட்கிறேன். நாலு செவத்துக்குள்ள ஏர் கண்டிஷனை போட்டு உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் கை தட்டி பாட்டு பாடிட்டு உட்கார்ந்துட்டு சந்தோஷமா இருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன சாமியாரா? நான் ரெண்டு கை அப்படி வச்சுக்கிட்டு நீ நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருக்கணும், விசுவாசிகளே நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவன் தான் என்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்தானோ அவன் தான் நல்லா இருப்பானே, அவன் தான் வசனத்தை வாசிக்கிறவனாச்ச, அவன் தான் ஜெபிக்கிறவனாச்ச. அப்ப பாரத்தோடு நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே அவருடைய வருகையின் அடையாளங்கள் ரொம்ப இன்னும் அதிகமா இருக்கு. ஒப்பு கொடுத்துருவோமா? ஜெபம் பண்ணுவோமா? நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணுவோமா? ஆமா, கர்த்தருடைய நம்ம யாரையும் கூட்டம் சொல்ல என்னை பொறுத்தவரில் நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரு, நாங்கள் இன்னும் சரியா ஜெபிக்கலப்பா, இன்னும் நாங்கள் இன்னும் அதிகமா போராடணும், திறப்பில் நிக்கணும்ப்பா, இன்னும் நாங்கள் ஒருமனப்படணும்ப்பா, ஊழியக்காரங்க ஒருமனப்படணும்ப்பா, ஊழியக்காரங்க இன்றைக்கி நாங்கள் அர்ப்பணிக்கணும்ப்பா. நான் பெரியவன், நீ பெரியவன், எங்கள் சபை தான் பெருசு, நான் பேசுகிற உபதேசம் தான் கரெக்டு, நான் போகிற பாதை தான் கரெக்டு, அவங்க வந்து முட்டாத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்று ஆண்டவரை அதெல்லாம் நிறுத்திட்டு உங்களுடைய வருகை சமீபமாச்சே, உங்களுடைய வருகை சமீபமாச்சே அப்பா, உங்களுடைய வருகை சமீபமாச்சப்பா. அப்பா எல்லோரும் கரங்களை உயர்த்தி இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் பாருங்கள், இங்கே உங்கள் வீட்டில் பாருங்கள், எல்லோரும் கர்த்தருடைய வருகையில் நம்ம காணப்படுவோமா? அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து குடும்பமாக ஃபேமிலியாக உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் கரம் கோர்த்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படி வருகை இப்போ வீட்டு நம்ம இவ்வளோ அழகான வீட்டை கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சு அவங்க குடும்பத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம், அது தேவ ஆசீர்வாதம். ஆனால் அப்படி வருகையில் நம்ம காணப்படுவோமா? அப்படி வருகையில் நான் காணப்படுவேனா? எவ்வளோ காலம் நான் ஆண்டவரை ஏமாற்றி கொண்டிருப்பேன். கைய உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நம்முடைய வருகை சமீபமா இருக்குப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்முடைய வருகை சமீபமா இருக்கு ஆண்டவரே, வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, அப்பா அப்பா வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. எங்க பார்த்தாலும் கொலை வெறிகள். பிரியமானவர்களே, இப்ப வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட தினமலர்ல இன்டர்நெட்ல நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், ரெண்டு வாலிப பிள்ளைகள் ஆமா மாட்டுக்கு தீவனம் வாங்க போயிருக்காங்க, திரும்பி வரவே இல்லை. தேடி போய் பார்த்தால் ஒரு புதருக்குள்ள ஒருத்தி செத்தே போயிட்டா, இன்னொருத்தி குற்று உயிரா இருக்கிறா. ஆமா கை கால்கள் கட்டப்பட்டு இருக்கு. இதுதான் யூபியில நடக்குது, பெண்களுக்கு எதிரான அதிகமான வன்கொடுமை யூபியில நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் நோக்கி மன்றாடுங்க, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வருகையில் எங்கள் தேசம் காணப்படணுமே,
ஹல்லேலூயா ஆண்டவரே காணப்படணுமே எல்லாரும் வாய் திறந்த ஜீசஸ் எல்லாரும் வாய் தரங்க கத்தருக்கு நேரா கைய உயர்த்துங்க கைய உயர்த்திருங்க கைய உயர்த்திருங்க ஆண்டவரே உராமா மாரா காத்துராகா ஆண்டவரே ஆண்டவரே படிப்புக்காக ஜெபிப்பது நல்லது ஆமென் வருமானத்துக்காக ஜெபிப்பது நல்லது சுகத்துக்காக ஜெபிக்கணும் எதிர்காலத்துக்காக ஜெபிக்கணும் ஆனா ஆனா இந்த உலகம் நிரந்தரம் அல்ல நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது ஆமென் அங்கிருந்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு வர நாம் காத்திருக்கிறோம் இயேசுவே எல்லார் கரங்களை உயர்த்தி இயேசுவே எங்கள் ஜனங்களை ரட்சியும் எங்கள் சபைகளை ரட்சியும் எங்கள் சபைகளை ரட்சியும் எங்கள் சபைகளை ரட்சியும் ஆண்டவரே எங்கள் சபைகளை ரட்சியும் ஆண்டவரே சாந்தாலாமா கபாலா காத்தோ ஆண்டவரே அசதியாயிருக்கிற சபைகளை ரட்சியும் ஆண்டவர் இரண்டாம் வருகை குறித்து பேசாமல் இருக்கிற சபைகளை ரட்சியோ ரட்சியும் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இன்று ராத்திரி யார் யார் என் பிள்ளைய ரட்சிங்க என் மகனை ரட்சிங்க என் மகளை ரட்சிங்க என் கணவனை ரட்சிங்க என் குடிகார புருஷனை ரட்சிங்க ஆண்டவரே என் பிள்ளைய ரட்சிங்கன்னு யார் யார் ஜெபிக்கிறாங்களப்பா அப்பா அவர்களுக்காக மனம் இறங்கி அவர்களை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஜெபம் பண்ணுங்க கையை உயர்த்தி உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா உடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வட மாநிலங்கள் இருக்கிற கிராமங்கள் இருக்கிற மக்களை ரட்சியோ சபைகள் இல்லாத இடங்களில் சபைகளை உண்டாக்கும் ஐயா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனவர்களுக்காக சிலர் ஜெபிக்கிறத கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறீர் ஆண்டவரே அந்த பின்மாற்றக்காரர்களை உயிர்ப்பிப்பீராக அந்த பின்மாற்றக்காரர்களை உயிர்ப்பிப்பீராக ராகாலா ராமா தூராபா கபா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா வன்கண்கள் பொறாமையின் ஆவிகளை முறியடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா உமக்கு மகிமை உண்டாவதாக ஆமா ஆண்டவரே இன்று கேட்ட வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பூமி அதிர்ச்சிகள் கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் பெரிய அடையாளங்கள் சமுதாயத்தில் உள்ள சீரழிவுகள் ஆண்டவரே இவையெல்லாம் உடைய வருகைக்கு அடையாளங்கள் அப்பா இதையும் பார்த்து ருசித்து கேட்ட பிறகு எங்களால் அமைதியாக இருக்க முடியாது ஆண்டவரே ஒருவேளை இன்றைக்கு இரவு நீர் வருவீரானால் நாங்கள் போய் சந்திக்கணுமே Thank you, Jesus. இன்றைக்கு என்னோடு இணைந்து டெலிவிஷன்ல ஃபேஸ்புக்ல ஆண்டவரே யூடியூப்ல இணைந்த அத்தனை ஆயிரங்கள் மேலும் தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதாக குடும்பங்களை கட்டி எழுப்புங்க வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க ஞானஸ்நானம் எடுக்காதவங்களை ஞானஸ்நானத்துக்கு நேரா வழி நடத்துங்க அபிஷேகம் பெறாதவங்களை அபிஷேகத்துக்கு நேரா வழி நடத்துங்க ஆண்டவரே உயிர்ப்பீங்கப்பா நாம மகிமைப்படட்டும்ப்பா கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்ரோஜனமான ஊழியன் நீர் உணர்த்தினதை பாரப்படுத்தினதை மனதார பேசினேன் அப்பா கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிரியமானவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும், முழியிரவு ஜபம். அந்த முழியிரவு ஜபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். ஆமேன். இன்றைக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லேவியராகமும் 19:10. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மார்ச் 2 முதல் லென்ட் சீசன் ஆரம்பிக்கிறதுனால ஆண்டவருடைய நடத்துதலின்படி 40 தீர்மானங்களோடு நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். தினமும் காலை 6:00 ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் வேதத்தின் அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு தீர்மானம் எடுக்க போகிறோம். இந்த 40 மாத்திரமல்ல, நாம் வாழ்நாள் முழுவதும் இதை கடைபிடிக்க நம் ஆண்டவரிடத்தில் நம்ம கிருபையை கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். தவறாமல் மார்ச் 2 முதல் காலை 6:00 காண தவறாதீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.